மூலரி உனக்கு அது நசீப் இல்லாத யார் இந்த தெய்வாவா சொன்ன, உனக்கு நசீப் இல்லாத அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு மாஷாலா சஹாபி ரசூல் துஆ இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய மருது சரீபை காதலி கேட்கறதுக்கு யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் சொல்லி சஹாபி ரசூல் நபி மன்சார் அவங்களை துஆ செஞ்சாங்களோ அவர் என்ன மதித்து கொண்டு சாமிராஜிவாங்க மாஷாலா சொல்றாங்க. ஹாஜா முருது கிருஷ்ணி மாஷா அதனால வேற மசால என்னங்க வேற ஒன்று அவர்களின் ஒளிமயமான மகா பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹார் என்னும் புனித குடும்பத்தார்களை நாம மஹப்பத் வைக்கக்கூடிய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்மை நமக்கு ரெண்டு பேரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய முத்தபீன்கள் நாயகத்துடைய ஃபாலோவர்ஸ்ங்கிற நாயகத்தை நாம் உண்மையிலேயே ஹக்கான முறையில் பின்பற்றினோம் பின்தொயர்ந்தோங்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பிரியத்திற்குரிய அவருடைய சொந்த அடியார் என்னும் அழியாத உயர்வான பேற்றையும் அல்லாஹ் நமக்கு வழங்குறான். மாஷா உயர்வான பேற்றையும் அல்லாஹ் நமக்கு மாஷா அல்ல வழங்குறாங்க புரிஞ்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பாக்கியங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் மாஷா, பாக்கியங்கள்ல மிகப்பெரிய பாக்கியம் மாஷா அல்ல. سرکار دو جہان زینت فرش زمین دانش عرش بری محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم و شرف کرم مجد والم اہل بیت اطہار العلی العظیم آنے سیدت العالمین قبض المصطفى بضعت محمد فاطمة البطول علیہ السلام امیر المومنین مول العالمین سیدنا علی بن ابو طالب علیہ السلام امام الاکبر سیدنا حسن مجتبہ علیہ السلام ملک القونین مستقلین امام الدارین امام والی مقام سیدنا حسین علیہ السلام رسول اللہ علیہ حلبیت اتحار رہے ہیں மஹப்பத்த அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய மஹபூபின்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நம்மை ஆத்தி கொள்றாங்களுடைய அலாமத்து மாஷா. அல்லாஹ்வுடைய மஹபூபா கொஞ்ச நேரம் இருந்து மாஷா ரசிச்சு பாருங்க மாஷா, எவ்வளவு பெரிய சுகமா இருக்கும் மாஷா, எவ்வளவு பெரிய சுகமா இருக்கும் மாஷா. அல்லாஹ்வுடைய மஹபூபின்களாக இருந்து மாஷா, அல்லாஹ்வுடைய மஹபூபின்களாக இருந்து மாஷா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது அல்லாஹ்வுடைய மஹபூபாக ஒருவர் அல்லாஹ் ஆகிக்கிட்டான்னு சொன்னா அவருடைய சக்கராத்து எப்படி இருக்குமா, அவர் சக்கராத்து எப்படி இருக்குமா, ஒரு மெல்லிய குளிர்ந்த இது மாதிரி ஒரு ரொம்ப நைஸ் கிளாத், ஒரு மெல்லிய ஒரு துணியில ஈரம் பட்டா அந்த ஈரம் பட்ட துணி அப்படியே மேல தராவணம் எப்படி இருக்குமா, அது போல ஒரு உணர்வு ஏற்படும் மஹபூபிங்களுக்கு. சக்கராத்து எவ்வளவு பெரிய விஷயம், அது ஒரு சாராருக்கு கல்பல ஈமான் இல்லாத உனக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறாதவனுக்கு எப்படி இருக்குமா அது. அது போன்ற மெல்லிய ஒரு சீரையை ஒரு துளிய முள்ளு செடியில போட்டு இழுத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்குமா. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா, நம்மை நம்முடைய தாய் தந்தை எல்லாம் காப்பாற்றுவான, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுவான, உம்மத்தை முஸ்லீமா எல்லாரும் எல்லாம் காப்பாற்றுவான். ஒரு முள்ளு செடியில என்ன மெல்லிய ஒரு சீரையை போட்டு இழுத்தால் எப்படி அது இருக்குமோ அது போன்று இருக்குமா. யாருக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை ஹாசிலாக்கி கொள்ளாதவனுக்கு, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை ஹாசிலாக்கி கொண்ட அல்லாஹ்வுடைய மஹபூபுக்கு மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குமா. ஒரு நைஸ் கிளாத்த தண்ணியில முக்கிய லேசா தடை விட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மாஷா. அடுத்து பெரிய விஷயம்
இந்த ரூ இந்த ரூஹு நேரம் எங்க போகுமா? அல்லாஹ் என்ன செய்வானா? ஹதீஸ்ல வருது மாஸ்டர், ஹதீஸ்ல வருது அல்லாஹ்வுடைய மஹ்பூப் பந்தாவுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை ஹாசிலாக்கி கொண்ட அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்ட அலியாவுடைய ரூஹு மாஷா அல்லாஹ் இஸ்ராயல் வாங்க உடனே நேர அது அரசு அல்லாவுக்கு போகும். அரசில் போய் அல்லாவுக்கு சுஜூது செய்ய, அல்லாவுக்கு சரிதா செய்ய மாஷா அல்லாஹ் அதை பார்த்து குஷி ஆகுவா, மாஷா குஷி ஆகுவா. அந்த ஜனாசா கொண்டு போய் கபூர்ல வைக்கிற வரையிலையும் அந்த ரூஹு அரசியல இருக்குமா மாஷா? அந்த ரூஹு அரசியல இருக்குமா மாஷா? அரசுல இருக்கிற அந்த ரூஹு மாசால அங்க இருந்து அல்லாட கேட்குமா, யாருலா சீக்கிரம் கொண்டு போய் என்ன தபன் செய்ய வையாருலா? அதுதான் என்ன சுவாரியங்கள் சல்லதாலத்தில் திருவிழ மாறாங்க. பூமியினுடைய ஜனாசா போகும்போது என்ன, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, என் ரப்புடைய தீதாரனுக்கு ஹாசில் ஆகணும் மாசால்லா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுதுர் அதிபர் ஜியாரத்து செய்யணும் மாசால்லா, சீக்கிரம் கொண்டு போ சொல்லு மாசால்லா. அல்லாவுடைய மஹப்பத்தை பெற்றுக் கொள்ளாதவன் அவன் ஜனாதா கொண்டு போவது என்ன கதறுவானா? என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க, எங்க தூக்கிட்டு போறீங்க, எங்க கொண்டு போறீங்க, எல்லாம் எங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயார் திருவாய் கொண்டு அருள் செய்யறாங்க. மனித சமுதாயமும் ஜின் கூட்டமும் அவன் கதறக்கூடிய கதறலை கேட்க மாட்டார்கள். அவர்கள் செவியற்றால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சிரிப்பதையே மறந்து போய் விடுவார்கள் என்பது ஆயப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தார். இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு நிலையை மறந்து இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது, ஆனால் இன்றைய தினம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீப் அக்ரமான அவன் நூறு புத்தலக்கான அவன் ரசூல ரஹ்மத்தான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹாரான சையதுனா இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் பத்ர் ஷரீஃபை நாம் சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருது மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஹ்பூப் என்கிற அல்லாஹ் நம்மை ஆக்கி கொண்டான், கபூல் செய்து கொண்டான். நமக்கு மாஷாஅல்லாஹ் வாழும் காலத்திலும் போக்குடைய நேரத்திலும் கபரிலும் ஹஷரிலும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தையும் ராஹத்தையும் சஹாதத்தையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலா கதி இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய நாளை பாக்குடைய பாபர்கள் தஆலா கொண்டு அல்லாஹ் நமக்கு சத்தியமாக அல்லாஹ் நமக்கு தருவான் என்பது இந்த விதமான சந்தேகம் இல்லை மாஷாஅல்லாஹ். அது குர்ஆன் ஏழைகளின் பேருபகாரர் சொன்ன என்ன, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோங்கிற பேர்ல என்ன என்னன்னு தெரியாம இருக்கிறவன் இதை விட பெரிய ஏழை ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட நம்முடைய ஏழ்மையை போக்கி அவர்களுடைய கரம் மூலமாக நமக்கு நம்முடைய ஏழ்மையை போக்கி ஈமான் இல்லாம இருக்கிற ஏழ்மையை போக்கி நமக்கு ஈமானுடைய தௌலத்தை கொடுத்து ஹுசூர் கரீம் மாஷாஅல்லாஹ் நமக்கு சஆதத்தை தரும் குஷாபாத் ஆகலாம் நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அதுக்கு தான் இந்த மஜ்லிஸ் மாஷாஅல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியம். காலம் முழுக்க பேசுறாலும் போதாது, அவ்வளவு பெரிய மகா சிறப்புக்குரிய உன்னதமான சத்திய புருஷர் சேதா இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா யாரு, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள. உம்மா யாரு, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகள். அவனுக்கு முடிச்சவங்கள பொண்ணு யாரு, மனைவி யாரு, ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திகர் அவரோட பேத்தி இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமனைவி
இமாம் ஜாஃபர் சாதிக் அலி இஸ்லாமுடைய அருமை தாயார் யார் மாஷா அல்லா? சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தி மாஷா அல்லா. அது எந்த அளவுக்கு பேத்தி? அவருக்கு சித்திக்காரத்துக்கு ரெண்டு புள்ள, அவங்கள புள்ள அப்துல் ரஹ்மான் முகமது, ரெண்டு பேரும் சம்மதம் பண்ணிருந்தாங்க. காஜாவும் தம்பி முகமதுடைய மகன் காசிம். இந்த காசிம் மாஷா அல்லா பெரியப்பா அப்துல் ரஹ்மானுடைய மகனை முடிச்சிருந்தா. சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பேத்தி அல்லாஹ் தபாரக் வதஆலா அவருடைய ஹபீப் அக்ரமான ரசூலுல்லாஹி ரஹ்மத்தான நூறு முதலகான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பகரல மதினவல்ல நாயக கோமானுடைய அஹ்லு பைத் அத்ஹாராஹிய சையதுனா இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய محبتையும் அவருடைய மததையும் அவருடைய இனாயத்தையும் அவருடைய புயூலாத்தையும் நமக்கு துனியாவிலும் நமக்கு கபரிலும் நமக்கு ஹஷ்ரிலும் அல்லாஹ் தபாரக் வதஆலா நசீபாக்கி மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கடிமாவில் பரிபூர்ணமான ஈமானுடைய நிலையை அடைந்து உண்மையான மூமினீன்களாக அல்லாஹ்வுடைய மஹ்பூபீன்களாக அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய உஷாக்கீன்களாக அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய அருந்தவர்களாகியும் Thank you.